அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முக்கியமாக இதனுடைய ஒரு சிறப்பை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது பேய் படம் அல்ல. ஒரு தாயும் ஒரு தந்தையும் தன் பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற ஒரு அபரிதமான பாசத்தை மையமாக கொண்ட கதை இது. இது டெஃபினட்டாக ஒரு நல்ல மெசேஜ். குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தன் குடும்பத்தை விட சிறந்த நண்பர்கள் யாரும் இருக்க முடியாதுங்கிறத வலியுறுத்துகிற ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயங்களை ஜனங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள்லாம் உதவுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. எல்லோரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்வேஸ் ஹி ஹெல்ப் மீ சப்போர்ட் மீ அண்ட் ஆல்சோ ஜீத்து அங்கிள். He also helped me a lot and I was so happy to do or be a part of this movie. Thank you all. Thank you for all your support. Thank you. Arthudaga mootha magal Nivetha. Media nanbargal anaivarukkum ennoda vanakkam. Indha media vandha na nariya perukku nandri solradhukkaga I'll take this opportunity. Modhalla Jithu sirukku oru periya oru nandri. ஏன்னா கண்டிப்பாக பாபநாசம் படத்துக்கு என்னை கூப்பிட்ட அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. என்னோட பெரிய ஒரு கனவு நனவான ஒரு நாள். ஏன்னா கமல் சார் வந்து எனக்கு எல்லாமே கமல் சார் தான். நடிப்பில் இருந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்னா அது கண்டிப்பாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் கமல் சார் கிட்டேருந்து. அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு ஜித்து சாருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் இந்த சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. கமல் சாருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. இந்த படத்தில் வந்து இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த படம் குடும்பத்தை பற்றி உள்ள ஒரு படம். பாண்ட், அதாவது குடும்பத்தில் அம்மா அப்பா பசங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்கிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக பார்க்கணும். தியேட்டரில் வந்து எல்லாருமே பார்க்கணும். இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு தோணும் இந்த படத்தோட பெரிய வெற்றியே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி தான். அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் கௌதமி மேம் அண்ட் கமல் சார். ரொம்ப ரொம்ப எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், அப்போது எங்களை மாதிரி நாங்கள் இப்போ தான் நடிக்கிறோம். ஸோ நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போது நான்லாம் பார்த்து கற்றுக்கிறதுனா கமல் சார்கிட்ட இருந்து தான். அப்போ அந்த ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட், அந்த ஒரு ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்தாரு. நிறைய கற்றுக்க முடிஞ்சது, நல்லா நடிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அந்த ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்ததுனால நிறைய விஷயங்கள் எங்களால் இன்னும் நேச்சுரலாக பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு பாகமாக இருக்க முடிஞ்சதில். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சுக்கா சாருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா திருநெல்வேலி பாஷை பேசுவேங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில். என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பாபநாசம், ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. என் கடவுளின் திருவிழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அவருக்கு எதிர்க்கு நின்று டைலாக் பேசுகிறதுக்கே வெறுத்து கொட்டும். எனக்கு இங்கே மேடையில் பேச சொல்கிறாங்க. எனக்கு இது ஒரு வரியில் கிடைத்த படம். அண்ணா வந்து உத்தம வில்லன் டப்பிங் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் ஜீத்து ஜோசப் அண்ணாவை பார்க்குறதுக்கு வந்தார். என்னை காமிச்சு இவர் நல்ல திருநெல்வேலி பாஷை பேசுவார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வரியில் எனக்கு கிடைத்த படம் இது. அண்ணா அவர்கள் என் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி, இதற்கு கிடைத்த படம். சுரேஷ் பாலாஜி அவர்கள் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர். நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக பிட்டு வாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதுலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். கூப்பிட்டு பேசினார். நல்லபடியாக சுயம்பு லிங்கத்தின் அருளால் எனக்கு இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. பாபநாசம் என்ற
இந்த தேரை இழுப்பதற்கு என்னுடைய கரங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும் எல்லாரும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வேறு எதுவும் சின்ன தகடெல்லாம் வாங்கி பார்த்துறாதீங்க, மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப வந்தேன். இந்த படத்தில் வந்து நான் கமல்சார் படத்தில் நான் இருக்கேன்னு சொல்கிறத எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் நினைக்கிறேன். நான் ஒரு அவரோட ரசிகனாக ஊரில் இருந்து இங்கே வந்து இப்போது ஒரு கேமரா செலவு பண்ணிவிட்டு கமல்சார் படத்தில் கூட நான் இருந்தேன்றே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் நடிக்கிறப்ப கொஞ்சம் டென்ஷனாக பதட்டமாக இருந்துச்சு, ஆனால் அது எல்லாமே ரொம்ப கூல் பண்ணி எங்களை பொறுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆர்டிஸ்டாக உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுக்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் அ கம் பேக் இன் மெனி மோர் வேஸ். ஜீது ஜோசப், ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம், ராஜ்குமார் சார், ஸ்ரீபதி ஆர், ஜார்ஜ், சுரேஷ், அண்ட் இந்த படத்தை பற்றி எல்லோரும் நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நாங்கள் பேசின அந்த மொழி சுகா சார், உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி. நான் பர்சனலாக ரொம்ப போராடினதோட கூடவே இருந்து பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு டீச்சிங் கைடாக இருந்திருக்கார் எனக்கு. ஸோ ஓரளவுக்காவது நான் பேசுகிறதுல நான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அந்த வெற்றி இவருக்கு தான் சேரும். இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும், இந்த டைலக்ட் பேசுகிறது. ஏன்னா எல்லோரும் பேசியிருக்காங்க, ஜஸ்ட் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக, அதாவது அந்த ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறதுனால எல்லோரும் அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே மாதிரி பேசுகிறது. அண்ட் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் அது போக, கமல் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங் கேப்பபிலிட்டி பற்றி நிறைய தெரியும். நம்ம எல்லாரும் ஃபேன்ஸ், யாராலையும் தடுக்கவே முடியாது. பட் அட் த சேம் டைம், ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு எல்லாமே பண்ணிட்டார் இல்லையா, எல்லா டைப்லேயும் நடித்து முடிச்சுட்டார். இந்த டைப் ஆஃப் இந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் பண்ணியிருக்காரு, அந்த சீன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அடுத்து என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கூட நிறைய பேருக்கு இருக்கும். இந்த படம் பார்த்தா அந்த அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப கிளியராக தெரியும். அவருடைய ஆக்டிங் ஸ்டைல், அதை பற்றி அவர் ஆக்சுவலி ஒரு நாள் கூட விளக்கி சொன்னதில்லை. அதாவது இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இல்லை இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பிளான் பண்ணுறேன்ட்டு. இட் வாஸ் ஜஸ்ட் ஆக்டிங் அண்ட் ஜஸ்ட் வாட்சிங். அண்ட் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது, திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். ஸோ ஐ நோ தட் ஐ ஹவ் சீன் அ கம்ப்ளீட்லி நியூ, அநதர் யட் கம்ப்ளீட்லி நியூ ஆக்டிங் ஃபேசட். அண்ட் இது கண்டிப்பாக பெரிய பெரிய ஹைலைட் படத்துக்கு. அண்ட் மியூசிக், ஜிப்ரான் உங்களுடைய சாங்ஸ், ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு இந்த கதைக்கு ஏற்றபடி ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், யூ எக்ஸல் எவ்ரி டைம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய மியூசிக் எஜுகேஷன் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் பட் ஆஸ் அ ஃபேன், ஃபேன்டாஸ்டிக் ஜாப் அண்ட் லவ்லி சாங்ஸ் இந்த படத்துலேயும். வெரி வெரி பிக் தேங்க்யூ என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பாபநாசம் குடும்பத்துக்கு, நிவேதா அண்ட் எஸ்தர் ஆர் டூ ஒண்டர்ஃபுல் யங் லேடிஸ் அண்ட் இல்லாம மட்டும் இல்லாமல் த ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸஸ். ஏன்னா அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அவ்வளோ சின்சியர். எங்கள் எல்லாருலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எஸ்தர் தான் சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்களுக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக் மனப்படமாக வந்துடும் எல்லா மொழியிலையும். பட் இந்த படம் கூட அவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெஷ்னஸோடு அவங்க பண்ணியிருக்காங்க.
நிவேதா ரொம்ப சேலஞ்சிங் ரோல், அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் அண்ட் வெரி இன்டென்ஸ் ரோல். ஷி இஸ் ஸோ ரியல், அந்த கதாபாத்திரத்தில் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அண்ட் லைக் தட் எவ்ரிபடி எல்ஸ், ஒரு அருமையான காஸ்ட். எவ்ரிபடி சாரி, நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இட்ஸ் பீன் சச் அன் ஆனர் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஏதோ ஒத்தையாளாக நான் நின்று நடத்தி கொடுத்தது போன்ற ஒரு பிரமை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். எல்லாரும் என் பேரையே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சினிமா ஒரு ஜனரஞ்சகமான கலை மட்டும் இல்லை, ஜனநாயகம் மிகுந்த கலையும் கூட. அதில் தனியாக ஒரு ஆள் செய்கிறதெல்லாம் நடக்காது. இந்த நட்சத்திர அந்தஸ்து எங்கள் பால் சுமத்தப்பட்டதனால் ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்து செய்யும் சமையல் என்று நினைக்கிறார்கள். பல பாத்திரங்களை போட்டு செய்த கலவை தான் இந்த சமையலை சுவையுள்ளதாக்குகிறது. அப்படித்தான் நாங்கள் இப்போ ஸ்ரீபிரி அவர்கள் பேசும்போது ஒரு முதல் படத்தை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதில் வந்து பாத்திரங்களாகத்தான் எங்களை நினைவுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அத்தனை பாத்திரங்களும் நினைவில் நின்றன. அதில் யார் பெரிய அளவு வரப்போகிறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த படம் வெளியே வரும்போது எல்லாருடைய பேரும், எங்கள் பேர் நினைவில் இல்லை என்றாலும் பாத்திரத்தின் பெயரை சொல்லி குறிப்பிடும் அளவுக்கு இருந்தது. இந்த படத்தில் கூட எனக்கு பெருமையாக தோன்றுவது, என்னமோ தனி சாதனை மாதிரி எனக்கு தோன்றுவது, இதில் நடித்துள்ள நடிகர்கள். இதில் ஒரு பெரிய சௌகரியம், அதனால் அதை பற்றி முதல்ல சொல்லாமல் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கதையை மூன்று மொழிகளில் ஒத்திகை பார்த்து வெற்றி என்று ஊர்ஜிதமும் செய்து எங்கள் கையில் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும், ஜீது அவர்கள் எழுதியதற்காக. அது ஏதோ ரெண்டாம் பட்சம் மாதிரி சொன்னாலும் அதுதான் முதல் தடம் இந்த நாங்கள் கால் பதித்ததற்கான அடையாளமாகும். இதில் இந்த நடிகர்களை பற்றி சொல்லும்போது எல்லா நடிகர்களும் நன்றாக நடித்திருக்கிறார்கள். என் படத்தில் நான் எழுதி இயக்கி தயாரித்த படங்களில் நடிகர்கள் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஆனால் இந்த படத்தில் நான் எழுதவும் இல்லை இயக்கவும் இல்லை, ஆனால் நடிகர்கள் எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அது எனக்கு பொறாமையாக இருக்கிறத விட பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும் நல்லா நடித்து அது பேர் வாங்கிட்டு போகிறது எனக்கு மட்டும்தான், ஆனால் இது படத்தை தூக்கி செல்லும். இதில் டெல்லி கணேஷ் அவர்கள் பாவநாசத்தில் புண்ணியம்னார். அவர் எல்லா படத்துக்குமே புண்ணியம்ட்டார், பட் கண்டிப்பாக பாவநாசத்தில் அவர் நல்ல புண்ணியவான் தான். ரொம்ப அவருக்கே உரித்தான ஒரு யதார்த்தத்துடன் அவர் நடித்திருக்கிறார். பேச பயந்த இன்ஸ்பெக்டர், அவர் படத்தில் அவ்வளோ பயந்தவராக இருக்க மாட்டார். அதில் ஜிப்ரனை பற்றி சொல்வதை விட கேட்பது சுகமாக இருக்கும். அந்த இசை உங்களுக்கு வந்து அடையும் பொழுது ஏன் அப்படி நாங்கள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாடுகிறோம் என்பது புரியும். ஒன்று, இசையை பயின்று சினிமாவுக்கு வந்தவர். சினிமாவுக்கு வந்து இசையை பயின்று, எங்கள் செலவில் பயிலாமல் பயின்று இங்கே வந்திருப்பதனால் எங்களுக்கு மரியாதை. இதில் எது இல்லை என்கிறவன் என்று நான் சொல்லுகிறேனோ அதுவாகவே என்னை மாற்றிவிட்ட எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி சொல்வதா திட்டுவதா என்று தெரியவில்லை. எங்கே போனாலும் கடவுள் கடவுள்ங்கிறாரு, நான் இல்லை இல்லைங்கிறேன், அவர் இருக்கு இருக்குங்கிறார், அது நீ தாங்கிறாரு. சரி, இவர் அன்பே சோம் ரூட்டில் வர்றார் போல் இருக்குன்ட்டு நான் அவரை விட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பாத்திரங்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரு பாயா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு வேறு கடவுள் இருப்பதாகவே தோன்றும் அதை பார்க்கும்போது. ஏன்னா நிஜமாகவே ஒரு பாயை பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முசல்மான், அது அல்லாவின் மேல் அபாரமான நம்பிக்கை உள்ள ஒரு முசல்மான் மாதிரி அதில் வந்திருக்காரு. இளவரசு அவர்கள், அவர்லாம் டெக்னீஷியன் பட் நல்ல நடிகராகவும் இருக்கிறார் அவர். இவர்களுடைய ஒத்துழைப்பு இதில், ஆஷா ஷரத் அவங்களும் எல்லா மலையாளத்துலேயும் இதுலேயும் நடிச்சிருக்காங்க.
எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்கன்னா எங்களுடைய அடுத்த தயாரிப்பிலையும் அவங்கள நடிக்க வச்சுருக்கோம். அதுதான் நான் அவர்கள் நடிப்புக்கான சான்று. பிறகு ஆனந்த் மகாதேவன், என்னுடைய இந்த படத்தில் கிளைமேக்ஸை பற்றி யாராவது ரெண்டு வாரத்தை நல்ல வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் ஒரு பங்கு ஆனந்த் மகாதேவனுக்கும் உண்டு. நன்றி. இதில் பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் இதை பேச வைக்க வேண்டியது உங்கள் கடமை, முறை பேச வைக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை நம்பி உங்கள் கையில் விடலாம். நல்ல படத்தை கொடுத்தால் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய உயரத்திற்கு அதை சேர்த்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நல்ல படம் செய்து விட்டோம் என்ற நம்பிக்கை இருப்பதனால் தைரியமாக உங்கள் கையில் பெரிதாக மன்றாடாமல் விட்டு விடுகிறோம். நியாயத்தை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இதன் தயாரிப்பாளர்கள் ராஜ்குமார் அவர்கள், ஸ்ரீபிரியா அவர்கள், இதை கூட நின்று நடத்தி காட்டிய இரு திறமையாளர்கள் சுரேஷ் அண்ட் ஜார்ஜ் பயஸ் அவர்கள், அவர்களுடைய திறமையை பற்றி சொல்வதற்கான சான்று இவர்களும் என்னுடைய அடுத்த தயாரிப்பை 25 வருடமாக தயாரிப்பில் இருக்கும் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பை கவனித்துக் கொள்ள இவர்களை விழித்திருக்கிறோம் என்றால் இவர்கள் திறமையும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நல்ல திறமையாளர்கள் கூடி செய்த ஒரு படம், அதற்கான சான்று படம் பார்த்து வெளிவருபவர்கள் மனதில் ஆழமாக பதியும். இதில் இன்னொருத்தர் எங்கள் கூடவே இருந்து உழைத்த ஒரு உழைப்பாளி, பிற்காலத்தில் பெரிய ஒரு ப்ரொடியூசராக வருவதற்கான 3ஆம் தலைமுறை தயாரிப்பாளராக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக நான் நம்புகிறேன், சித்தாரா சுரேஷ் அவர்கள். எவ்வளோ கைத்தட்டல் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக நிஜமாகவே இந்த கல்யாண வீட்டில் சும்மா ரெடி 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 எல்லாம் ரெடியானு கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்னு, அந்த மாதிரி இல்லாமல் ஆவதற்கான எல்லா விஷயங்களும் ஆவண செய்வர், அவருக்கும் என் பாராட்டுக்கள். இவங்கள்லாம் இன்னும் நிறையா அமைதியாக வேலை செய்த பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இல்லாமல் பாபநாசம் பாவம் நாசப்பட்டிருக்காது. அனைவருக்கும் எங்கள் நன்றி. இந்த வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். பாபநாசம்தான், இல்லை இல்லை, பாபநாசம்னு டைட்டில் வச்ச போது எந்த பல பாபநாசங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், அதில் எந்த பாபநாசம்னு முடிவு பண்ணும்போது அது ஒரு பெருமாவட்டமாக இருந்தது, அந்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்வது என்று முடிவு செய்தோம். அதற்கு எழுத்தாளரும் கூட காரணம், அவர் அந்த ஏரியாக்காரர் தான். இதுதான் காரணம். அது இது இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, நான் கும்பகோணம் அதுக்கு பக்கத்தில் பாபநாசம், நான் பரமக்குடி அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், பிரயாணம் பண்ணோன்னா வந்துடும் பாபநாசம். அதான் இப்போ இவரே திருநெல்வேலிக்காரர் தான் கேட்குறாரு. சுலபமாக இருந்ததுன்னா அதுக்கு பாராட்டும் கொஞ்சமாக தான் கிடைக்கும். சுலபமாக இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம், ஆனால் வேலை செஞ்ச எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது ஒரு பொதுமொழி, பொதுமொழியும் கூட பல பேருக்கு தெரிந்த மொழி. புதுசாக ஃப்ரெஞ்சு பேசுனா இங்கே பல பேருக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, அதனால் நான் சொல்கிறது தான் ஃப்ரெஞ்சு. இது பல பேருக்கு தெரிந்த மொழி, முக்கியமாக 2 எழுத்தாளர்களுக்கும் நன்றாக தெரிந்த மொழி. கொஞ்சம் சுருத்தி பசங்கினாலும் உடனே குறுக்க போது தப்பு சொல்லிடுவாங்க. கமல் சார், உங்களுக்கு 2 daughters ரியல் லைஃப்லையும், டிட் இட் ஹெல்ப் டூரிங் தி ஷூட்? உங்களோட பாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஷூட்டிங் போது, ஹவ் ஃபார் இட் ஹெல்ப்? அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அம்மா இருந்தால் தான் அம்மா அன்பு தெரியுங்கிறது இல்லை, இல்லாதவங்களுக்கு கூட அம்மா அன்பு ஜாஸ்தி. கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிக்ஷனோட எனக்கு அது புரியும், பட் அதுக்காக இவங்க இந்த கதைப்படி 2 பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தாலும் அதுபடி நடித்திருப்போம். அது அந்த உணர்வுகள் எல்லாம் நடிப்பேன், நான் ஸ்மகளிங் பண்ண வேண்டியதில்லை நாயகனில் நடிக்கிறதுக்கு. அதை உணர்ந்து கொண்டு இப்படித்தான் இருக்கும் அவர்கள் வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டு கூட நடிக்க முடியும். சொல்லுங்கள். அதாவது உங்களை மாதிரி உச்ச நட்சத்திரம், அதாவது உங்களை மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் நடிக்கும் படத்தில் கதாநாயகியும் உங்களை மாதிரி உச்ச அளவில் உள்ள நடிகையை தான் போடுவாங்க, நீங்கள் உங்கள் இணையவே போட்டுக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க என்னை பொறுத்தவரைலாம் உச்ச நாயகி தான்.
நெக்ஸ்ட் மூவில பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் அவங்க முடிவு. கௌதமி மேடம், சார் ஏதாவது பாராட்டினாரா படத்தை பத்தி, என்ன சொன்னாரு, மத்தவங்க யாரும் பாராட்டினாங்களா? இப்போ கேட்டது தாங்க. அதான் நான் என்ன நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவர் பேசும்போது ஐ வாஸ் ஷாக் ஆயிட்டேன், பிகாஸ் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. அதாவது ஓகே, ஒன்றும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் தவிர. பட் தெரியும் அவர் அப்படி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கிட முடியும். இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் நடிக்காமல் இருந்தோமேங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் ஏற்பட்டிருக்கா? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே ரிக்ரெட் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இல்லை அப்போ அது பண்ணாமல் இது பண்ணிகிட்ருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது எதுவுமே இல்லை எனக்கு. வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன ப்ரையாரிட்டி இருக்கணுமோ அது இருக்கணும். ஸோ இது மறுபடியும் சரியான நேரத்துக்கு என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது என்னால் பயன்படுத்த முடிஞ்சது. கமல் சார், இந்த பாபநாசத்தை தவிர்த்து ஒரு கேள்வி, இப்போ ரொம்ப மிகவும் தீவிரமாக பேசப்பட்டிருக்கு இந்த நடிகர் சங்க சார், மணி சார், மணி சார் அது தனியாக ப்ரெஸ் மீட் வைக்க போகிறாரு, அது தனியாக தனியாக பேசிக்கலாம். தவிர அது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம், அது இங்கே நீங்கள் அதில் எந்த காட்சியில் ஒட்டு பேச, எந்த காட்சியில் ஒட்டு பேச இல்லைன்னு சொல்லுங்கள். சொல்ல இல்லை, இதில் என்னென்னா ஒரு நாலு காட்சியில் தான் நடிச்சிருக்கேன் நான், அந்த மாதிரி வச்சு ஒரு அஞ்சாறு காட்சியில் தான். அதுவும் அது வளர்கிற வரலும் வெயிட் பண்ணாது ஷெட்யூலுங்கிறதுனால வைத்தோம். அது கூட உங்களுக்கு நீங்கள் உத்து கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது இதில் ரொம்ப க்ளோஸ்அப் ஜாஸ்தி. நீங்கள் மீசக்காரரே, அதனால உங்களுக்கு தெரியும். கமல் சார், இந்த சாருங்க, செல்ஃபோன் கேமரா வந்த பிறகு பாதுகாப்பு இல்லை, இந்த கிட்டன் கேமரா ஸ்கேண்டல் நிறைய வந்துருக்கு. இந்த படத்தில் கூட ஒரு நாட்டு இதுதான், நீங்கள் ஒரு அப்பா, ஒரு நடிகராக, ஒரு மூத்தாகா, இந்த மாதிரி செல்ஃபோன் இது, இந்த ஸ்கேண்டல், மாஃபிங், இதை பற்றி என்ன சொல்லுவீங்க? சமூக வலைதளங்களை வளர்றதை பற்றி என்ன சொல்லுங்க? நீங்கள் கார் வந்ததுக்கப்புறம் கடத்திட்டு போயிடுவாங்க பொண்ணுங்கள்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது நவீன கருவிகள் வந்துட்டு இருக்கோம், அதில் எப்படி நல்லதுக்கு பயன்படுத்தலாமே. ஐயா, உங்கள் பையன் பாஸ் ஆகிட்டான் நல்லபடின்னு சொல்கிறதுக்கும் ஃபோனை பயன்படுத்தலாம், மிரட்டி பணம் முடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு இதில் பிடிக்காத விஷயம்னா, ஒருவேளை நடிகனாக இருக்கிறதுனாலையும் பொதுஜனங்கள் கண்களில் இருக்குவதனாலையும், இந்த செல்ஃபோனில் எல்லாருக்கும் எல்லாரையும் படம் பிடிக்கும் ஒரு அனுமதி இருப்பதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். அதுக்கு காரணம் அந்த ஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அப்படி பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் அப்படி எடுத்தது அந்த பெண் மயங்கி இவர் கூட வந்துடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த அது ஒரு நியூசன்ஸாக இருக்குது. என்னுடைய அனுமதி இல்லாமல் அது வந்து என்னுடைய ப்ரைவசியில் இன்க்ளூட். நீங்கள் அப்படி பண்ணுறதில்ல, பத்திரிகையாளர்கள் கூட ஒரு பேட்டி கேள்வி கேட்கலாமான்னு கேட்குறீங்க, இல்லை ஒரு நேரம் ஒதுக்கி கேள்விகிறீர்கள். எல்லா நேரத்துலையும் எல்லாரும் வந்து எடுத்துட்டு எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. எடுக்கலாமா சார், ஒன்று எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அத்துமீறலாகவும் என்னுடைய ஸ்பேஸை வந்து அவங்க ஆக்கிரமிக்கிற மாதிரியும் எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி எனக்கு செல்ஃபோன் மேலே கோபம் இல்லை, பலதுக்கு பயன்படுகிறது. இப்போ மணி பார்க்கறதுக்கு வாட்ச் வந்து ஒரு அடிஷ்னல் உபகரணமாக காது தோடு மாதிரி ஆயிடுச்சு, அது பெண்களுக்கு காது தோடு மாதிரி. ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் மணி பார்க்குறோம். நடிகர் அது போன படத்தில் இருந்ததாக நான் நம்புகிறேன், இந்த படத்தில் இருக்குன்னு மற்றவங்களாம் சொல்றாங்க, அதையும் நம்புகிறேன். இந்த தமிழக அரசு ஹெல்மெட் போட சொல்றதை பத்தி என்ன உங்க கருத்து என்ன? என்னது கேட்கல, என்னங்க? மணி சார், மணி சார் சொல்லுங்க. ஹெல்மெட் போடுறதை பத்தி ஆச்சரியமான விஷயம், எல்லாருக்கும் செருப்பு போடணுங்கிற புத்தி இருக்கு, தலையை காப்பாத்தணுங்கிற புத்தி இல்லையா? இது சொல்லிதான் தெரியணுமா? கொஞ்சம் தலை கலஞ்சாத்தான் என்ன? இது ஒரு அரசாங்கம் சொல்ல வேண்டுமா? உங்களுக்கு தெரிய வேணாமா? நெகமட்ட தெரியுது, இது தெரியாதா உங்களுக்கு?
ஹெல்மெட் இல்லாம அது ஓடாத ஓடல அந்த வண்டி, இந்த வண்டி நாங்க எடுக்க போட்டோ எடுக்கும் போது ஓடல. ஹிந்தி படங்களில் அவங்களுடைய அடையாளங்கள் இருக்குது, மலையாள படங்கள்ல நிறைய இருக்குது, தமிழ்நாட்டில் வேட்டி கட்டி பொதுக்கில் யாருமே நடித்த மாதிரி இல்லை, அது ஏன் அடையாளம்? நீங்கள் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்கீங்க. அது காற்றுள்ள போது வேட்டி கட்ட வேண்டாமே நினைத்ததாக இருக்கலாம், ஒரு காரணமாக இருக்கலாம். சார், ஹெல்மெட் பற்றி ஒரு கருத்து சொன்னீங்க, அதே நேரத்தில் ஸ்பாண்டிலிட்டிஸ் அந்த இடுப்பு அது சர்வைக்கல் ப்ராப்ளம் இவங்கெல்லாம் உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க. அவ்வளோ கனமாக போடாதுங்க, கொஞ்சம் தேவையான அளவு தலையை காக்க ஹெல்மெட்டு பற்றின இது, அது அதனால் பாபநாசம் ஆகாது. ஹெல்மெட்டு தலையை மட்டும்தான் காக்கும். Thank you.